ாம்யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேனு அடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜென்மஸ்தேம विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा ஆழ்வார்கள் திருவரங்கடமுடையானை எவ்வாறெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்று பார்த்து வ வருகின்ற வரிசை கிரமத்திலே நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலே எம்பெருமானுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்று வருகின்ற பொழுது மிக அதிகமான பாசுரங்கள் என்பது திருவரங்கத்திற்குத்தான் அதாவது மிக திவ்ய பிரபந்தத்திலே மிக அதிகமான பாசுரங்களை கொண்ட திவ்யதேசம் தேசம் தான் என்று சொன்னாலும் கூட தனித்தனியாக சில ஆழ்வார்களை எடுத்து பார்க்கிற பொழுது இவர்கள் திருவரங்கத்தை விட திருவேங்கடத்திற்குத்தான் மிக அதிகமான பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள் என்றும் பார்க்கலாம் ஒரு ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவர் திருவரங்கனை மட்டுமே பாடிவிட்டபடியினாலே அதிலேயும் அவர் இரண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து நாற்பத்தைந்து பாசுரங்கள் கொண்ட திருமாலை பத்து பாசுரங்கள் கொண்ட திருப்பள்ளி எழுச்சி ஆஹா ஐம்பத்தைந்து பாசுரங்களும் திருவரங்கனுக்கு அவர் அருளி செய்து விட்டபடியினாலே அது அந்த பாசுரங்களுடைய எண்ணிக்கை திருவரங்கத்திற்கு அதிகமாகிவிட்டது ஆனால் திருவேங்கடத்திற்கு என்று வருகின்ற பொழுது முதலாழ்வார்கள் மூவர் பொய்கையார் பூதத்தார் பேயார் திருமழிசை ஆழ்வார் அடுத்தபடியாக நம்மாழ்வார் இவர்கள் ஐவரும் திருவரங்கத்தை காட்டிலும் மிக அதிகமான பாசுரங்களை திருவேங்கடத்திற்குத்தான் அருளி செய்திருக்கிறார்கள் அதிலேயும் நம்மாழ்வார் திருவரங்கனுக்கு ஒரே ஒரு பாசுரத்தை அருளி செய்த திருவருத்தத்திலே திருவேங்கடமுடையான எட்டு பாசுரங்களாலே அருளி செய்திருக்கிறார் பெரிய திருவந்தாதியிலே வேறு எந்த திவிதேசத்தையும் அருளி செய்யவில்லை ஆனால் கல்லும் கடலும் என்று ஒரு பாசுரத்தாலே திருவேங்கடத்தை குறிப்பிட்டிருக்கிறார் திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே இரண்டாம் திருவாய்மொழி கங்குலும் பகலும் என்ற அந்த பத்து பாசுரத்திலே மட்டும்தான் திருவரங்கனை பத்தின அனுபவம் ஆனால் திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பத்திலும் ஒரு பாசுரமாவது திருவேங்கடமுடையானை பற்றி அருளி செய்து விடுவார் நம்மாழ்வார் அந்த வரிசை கிரமத்திலே முதல் பத்திலே எட்டாம் திருவாய் மொழியிலே மூன்றாவது பாசுரம் அதை நாம் பார்த்தோம் இரண்டாம் பத்திலே ஆறாம் திருவாய் மொழியிலே ஒன்பது பத்து ஆகிய இரண்டு பாசுரங்கள் அதையும் பார்த்தோம் இப்பொழுது மூன்றாம் பத்திலே மூன்றாவது திருவாய்மொழி ஒழிவில் காலமெல்லாம் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி இந்த திருவாயுமொழியில் பத்து பாசுரங்களும் திருவேங்கடமுடையான் பத்து அல்ல பதினொன்று என்னே சொல்ல வேண்டும் பதினோரு பாசுரங்களும் திருவேங்கடமுடையானை குறித்ததாகவே அருள் செய்யப்பட்டிருக்கிறது அதிலே மூன்றாவது பாசுரம் என்ன இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் கீழே அந்த எம்பெருமான் திருவேங்கடமலையிலே எழுந்தவள் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானவர்களுக்கெல்லாம் நாயகன் என்று அவனுடைய பெருமையைச் சொல்லுகிறார் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் புகழ் வானவரீசனே அப்படிப்பட்டவன் எனக்கு மிகவும் இனியவன் என்று தெரிவிக்கிறார் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அண்ணல் என்று சொல்லுகின்றார் முதலிலே அண்ணல் அண்ணல் என்கிற சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள் அண்ணல் என்றால் சுவாமி தமிழிலே இது மிக ஒரு அழகான சொல் இது இது சாதாரணமாக இவர் நம்மளுடைய வியாக்கியானத்தில் காட்டுகின்ற பொழுது குறிஞ்சி நில தலைவன் என்கிறது என்று ஒரு பொருளை காட்டியிருக்கிறார் அதாவது நிலத்தை நான்கு வகையாக வகுத்தார்கள் அல்லவா மாயோன்மேய உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் என்று தொல்காப்பியத்தில் நிலங்களை நான்கு வகையாக பிரித்து முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்று இப்படி நிலங்கள் சொல்லப்பட்டது அதில் தொல்காப்பியத்திலே சொல்லுகிற பொழுது குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனாக சேயோனை சொல்லியிருந்தாலும் கூட இந்த இடத்திலே இது குறிஞ்சி நிலம் என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் என்று விளக்கம் கூறியிருக்கிறார்கள் மலையை சேர்ந்த பகுதிகளுக்கு குறிஞ்சி என்பது பெயர் இப்பொழுது திருவேங்கடம் என்கிறது எப்படிப்பட்ட நிலம் என்று கேட்டால் குறிஞ்சி நிலம்தான் அது மலைதானே ஆயினாலே இந்த திருவேங்கட மலையிலே எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமான் திருவேங்கடம் உடையான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவன் என்று அதை சொல்லும் விதமாகத்தான் அண்ணல் என்கிற சொல்லை ஆழ்வார் இங்கே பிரயோகித்திருக்கிறார் என்று ஒரு விதமாக நம்பளை காட்டுகிறார் ஆனால் இப்படியும் சொல்லலாம் சாதாரணமாக தமிழக்கியங்களினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது திருமால் என்கிறவர் யார் என்றால் அவர் முல்லை நிலத்திற்கு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும் என்று அதுதான் மாயோன்மேய காடுறையுலகம் என்று தொல்காப்பியம் காட்டுகிறது முல்லை நிலத்தினுடைய தலைவனையும் கூட அண்ணல் என்று சொல்லுவதுண்டு என்று தொல்காப்பியம் அதனுடைய பொருள் அதிகாரம் அதனுடைய இருபதாவது சூத்திரத்தினுடைய உரையிலே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்ணல் என்பது குறிஞ்சி அதாவது அண்ணல் என்பது முல்லை நில தலைவனை குறிப்பிடுகிறது என்று காஞ்சி ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணகராச்சாரியர் சுவாமி தம்முடைய உரையிலே எடுத்து காட்டியிருக்கிறார் முல் அதாவது முல்லை தலைவனையும் இப்படி சொல்லலாம் என்று தொல்காப்பியத்தினுடைய உரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்ணல் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் சுவாமி எடுத்து காட்டியிருக்கிறார் ஆக அண்ணல் அண்ணல் என்றால் தலைவன் அது முல்லை தலைவனோ குறிஞ்சி தலைவனோ எப்படி கொண்டாலும் சரி அதாவது திருமால் என்பவன் பொதுவாக பார்த்தால் முல்லை நிலத்திற்கு தலைவன் ஆனால் இப்பொழுது திருவேங்கடம் என்கிறது குறிஞ்சி ஆகியனாலே அது குறிஞ்சி நிலத்தலைவன் என்றும் கொள்ளலாம் என்று இப்படி நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக மாயன் மாயனன்னால் என்ன அர்த்தம் அவன் ஆச்சரியமான சக்திகள் படைத்தவன் என்று இது ரொம்ப உயர்ந்த சொல் இது திருப்பாவியிலே கூட ஆண்டாள் அவனை சொல்லுகின்ற பொழுது மாயனை மணிவண்ணனை என்று சொன்னாள் அது மட்டுமல்ல இப்பொழுது எடுத்த தொல்காப்பியத்திலேயே கூட திருமாலை பற்றி முதல் முதலிலே குறிப்பிடுகிற பொழுது எப்படி குறிப்பிட்டிருக்கிறது என்றால் மாயோன்மேய காடுரை உலகம் என்று அவனை மாயோன் என்று மாயன் மாயோன் இரண்டும் ஒரே பொருளை உடைய சொற்கள் தானே ஆகையினாலே மாயன் என்னால் அந்த மாயோன் என்கிற திருமால் அண்ணல் மாயோன் என்கிற சொல் இரண்டுமே அது தொல்காப்பிய வழியிலே வந்தது என்றே நாம் கொள்ளலாம் மாயன் அண்ணல் மாயன் மாயன் என்னால் ஆச்சரியமான சக்திகள் படைத்தவன் அவன் அவனுடைய சக்தி சம்பவாமி ஆத்மம் மாயயா என்று ஆச்சரியமான ஞானத்தை படைத்தவன் என்று சங்கல்பரூப ஞானத்தையும் மாயா என்கிற சப்தத்தாலே சொல்லுவதுண்டு என்று கீதா ஸ்ரீ எம்பருமானார் நமக்கு காட்டியிருக்கிறார் ஆகினாலே அண்ணல் மாயன் அதற்கு மேலே அணிகொள் செந்தாமரைக்கண்ணன் தாமரைக்கண்ணன் என்று சொல்லுகிறார் இதுவும் ரொம்ப உயர்ந்த சொல் இது செந் அணிகொள் மிகவும் அழகிய சென் தாமரை கண்ணன் இந்த கண்ணன் என்னால் அதுவும் ரொம்ப உயர்ந்த சொல் தாம் வீழ்வார் மென்றோழி நினிதோ கண்ணான் உலகு என்று கூட திருவள்ளுவர் திருமாலை தாமரைக்கண்ணன் என்கிற சொல்லாலேதான் சொல்லுகிறார் திருமாலை சொல்லுகின்ற பொழுது அது ஏனென்றால் வேதங்களெல்லாம் திருமாலை தாமரைக்கண்ணன் என்று உத்கோஷிக்கிறது தஸ்யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி என்று சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லுகிறது அந்த அந்த தாமரைக்கண் என்பது திருமாலுக்கே உரியது இந்த திருமாலாகிய எம்பெருமான் அவன் ஒருவனுக்கே உரியது என்கிறபடியினாலே அப்படினாலே அண்ணல்மாயன் அணிகொள் செந்தாமரைக்கண்ணன் அதற்கு மேலே செங்கனிவாய் கருமாணிக்கம் அவனுடைய திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தினுடைய அழகையும் வர்ணிக்கிறார் செங்கனிவாய் என்றால் அழந்த ரொம்ப அழகான அந்த திருப்பவளங்கள் கோவைக்கனி போலே சிவந்த திருப்பவளங்கள் செங்கனிவாய் என்று அந்த திருப்பவளத்தை அனுபவிக்கிறார் அதற்கு மேலே செங்கனிவாய் செந்தாமரைக்கண்ணன் அண்ணல்மாயன் அணிகொள் செந்தாமரைக்கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் அது இது ஒருவேளை இல்பொருளோமே எண்ணிலே சேருமோ என்னமோ என்ன காரணம் என்னால் மாணிக்கம் என்னால் அது எதை சொல்லுகிறது சிவந்திருக்கக்கூடிய கல்லைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள் மாணிக்கம் என்கிறது சிவப்பு நிறத்தை உடையது ஆனால் எம்பெருமானை சொல்லுகின்ற பொழுதோ அவனை மணியே மணி மாணிக்கமே என்றெல்லாம் கூட ஆழ்வார்கள் பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நம்மாழ்வார் என்ன சொல்லுகிறார் அந்த எம்பெருமான் கருமை நிறத்தை உடையவன் அவனை கருமாணிக்கம் என்று எப்படி சொல்லுவது என்று பார்த்தால் உடனே சொல்லுகிறார் கருமாணிக்கம் என்றால் கரிய நிறத்திலே ஒரு மாணிக்கக்கல் இருக்குமானால் அது எவ்வளவு தேஜஸோடு இருக்குமோ அதுபோல எம்பெருமான் இருக்கிறான் என்று செங்கனிவாயி கருமாணிக்கம் என்று அவனை வர்ணிக்கிறார் ஆகநீர் வர்ணித்தீர் அண்ணல் என்று சொன்னீர் மாயன் என்று எல்லாம் பொதுப்படையான சப்தங்கள் இது யாரை குறிக்கிறது இவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவன் இருக்கிற இடமா தென் சுனைநீர் திருவேங்கடம் தென்னிறை என்றால் தெளிந்ததாய் நிறைவை உடையதாய் அதாவது நிறைவு உடையது என்றால் என்ன அர்த்தம் எப்பொழுதும் வற்றாமல் இருப்பதாய் என்று கொள்ளணும் எப்பொழுதும் வற்றாமல் சில சுனைகளெல்லாம் மழைக்காலத்திலே பெருகும் பிற காலத்திலே வற்றிவிடும் ஆனால் இங்கே இவர் சொல்லுகிறார் தெளிந் தெளிந்த நிறை நிறைவை உடைய தென் நிற சுனை இன்னொரு பொருளும் காட்டியிருக்கிறார் பன்னீராயிரப்படி வியாக்கியானத்தில் காட்டுகின்ற பொழுது தெள் நிற என்னால் தெளிந்த நிறத்தை உடையா என்று ஒரு பொருள் நிறை என்று சொல்லாமல் நிற என்றே பொருள் கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார் நல்ல தெளிந்த வெள்ளவிளேர் என்கிற நிறத்தை உடைய தென்னீரை நீர் திருவேங்கடத்து அந்த திருவேங்கடத்தில் இருக்கிறவன் அவன் எண்ணில் தொல் புகழ் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் எண்ணில் தொல் புகழ் என்றால் எண்ண முடியாத புகழை உடையவன் அவனுடைய புகழ் இருக்கிறதே அதை யாரும் இப்படிப்பட்டது என்று நெஞ்சாலே கூட எண்ண முடியாது எம்பெருமானுடைய ஒரே ஒரு திருக்கல்யாண குணத்தை எடுத்துக்கொண்டு வேதம் என்ன பண்ணுகிறது இதை நான் அளவிட்டு முடித்து விடுகிறேன் என்று தேயே சதம் தேயே சதம் தேயே சதம் நூறு மடங்கு நூறு மடங்காக சொல்லிக் கொண்டு போய் முடிவிலே என்ன பண்ணித்து அப்பிராப்பிய மனசாசகா என்று அது திரும்பி வந்து விட்டதாம் ஆயினால எம்பெருமானுடைய குணங்களையும் அளவிட முடியாது அவனுடைய பெருமையையும் அளவு அளவிட முடியாது அவனுடைய புகழையும் அளவிட முடியாது என்று சொல்லி தென் நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானபரீசன் வானவரீசன் என்னால் வானவர்களுக்கெல்லாம் நாயகனாய் இருப்பவன் என்று அவனை சொன்னார் ஆக இதில் என்ன முக்கியமாக சொல்லப்படுகிறது என்றால் வானவரீசனான அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் என் கருமாணிக்கம் இந்த என் என்று ஒரு சொல் இந்த பாசுரத்தில் இருக்க வேண்டும் வியாக்கியானத்திலேயும் அது நமக்கு சூச்சிப்பிக்கப்படுகிறது என்று காஞ்சி பிரதிபாதி பயங்கர சுவாமி உரையிலே காட்டியிருக்கிறார் அதாவது என்ன காட்டி இருக்கிறார் என்றால் இப்படி மேன்மை உடையவனான அந்த எம்பருமான் மலையிலே எழுந்தருள் இருந்து அவன் எப்படி இருக்கிறான் எண்ணில் தொல்புகழ் வானவரீசன் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் அவன் எப்படி இருக்கிறான்னா எனக்காக வந்து தென்னிணை சுனநீர் திருவேங்கடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவேங்கட மலையிலே எழுந்தவள் இருக்கிறான் அதாவது அவன் வானவரீசன் என்று சொல்லும்படியாக பரமபுதத்திலே அவன் எழுந்தொள் இருந்தாலும் அவன் பரமபதத்திலே எழுந்தவள் இருக்கிற நிலை அது மீனுக்கு தண்ணீர் வார்ப்பாரைப் போலே என்று சொல்கிறார்கள் இது அடுத்த பாசுரத்திலேயும் கொஞ்சம் விளக்கப்பட போகிறது அதாவது என்னென்னா மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது என்னால் என்ன தண்ணீர் பந்தல் எங்கே வைக்க வேண்டும் தண்ணீர் தாகத்தாலே எவன் தவிக்கிறானோ அவனுக்கு வைக்க வேண்டும் கங்கை ஒருத்தர் நான் மீனுக்கு தண்ணீர் பந்தல் வைக்கிறேன் என்று சொன்னால் அது வீண் என்பது தெரியவில்லையோ ஏற்கனவே கங்கையிலே தண்ணீர் பெருகி ஓடுகிறது மீன்கள் அதிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன அதுகளுக்கு தண்ணீர் பந்தல் எதற்கு அதுபோல பரமபுத்திலே இருக்கிற நித்தியசூரிகள் அவர்கள் எந்த குறையும் இல்லாமல் எப்பொழுதும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள் அவர்களை அவன் அனுகிரகிப்பதில் என்ன ஆச்சரியம் அப்படி இல்லாமல் துன்பத்திலே மூழ்கி கிடக்கிற சம்சாரிகள் நம்மை போன்றவர்கள் அவர்களையும் அனுபவிப்பதற்காக எம்பெருமான் இப்படி திருவேங்கடமலையிலே வந்து எழுந்தவள் இருக்கிறானே இதுதான் அவனுடைய பெருமை அது பரமபதத்தில் இருக்கிற நிலையை காட்டிலும் ஏனென்றால் அவனுடைய தேவை மிக அதிகம் யாருக்கு என்றால் பரமபுதத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்ல இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு அதைத்தான் இந்த பாசுரத்தில் எண்ணில் தொல்புகள் வானவர் ஈசன் அவன் தென்னீரை சுனநீர் திருவேங்கடத்து அந்நல் என்று தன்னை ஆக்கிக் கொண்டு வந்திருக்கிறான் என்று அவனுடைய பெருமையை சொல்லுகிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாம திருமுனிவானசவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீநிவாசாயமங்களம்